தேகே ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நார்மலாகவே ஆன்லைன் கேனிங் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கேள்விப்படும் போது நிறைய பேர் நிறைய அளவில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமாக அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, குறைஞ்ச ரெவன்யூ வர்றது, நம்மளோட டைமை அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மெத்தடை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. அது அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெளித்தோச்சம். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆன்லைன் கேனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆட் வரும், நீங்க ஆடை பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும், இல்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க, நீங்க அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இவ்வளவு பேருக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் பண்ணுங்க, ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் தான் மேக்சிமம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ்ல இருக்கிறவன் அந்த ஆடை பார்த்து $1,000 சம்பாதிக்கிறான்னா, நீங்க அதே ஆடை இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு $10 தான் வரும். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. அதே இது யூஎஸ்ல இருக்கிறவன் ஒரு வேலையை செஞ்சு $100 சம்பாதிக்கிறான்னா, அதே வேலையை நீங்க இந்தியாவில் ஆன்லைன்ல பிசினஸ் மூலமா பண்ணீங்க அப்படின்னா அதே $100 தான் உங்களுக்கும் கிடைக்கும். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்றதுக்கும் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றதுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இனிமே ஆன்லைன் பிசினஸ்ல மேக்சிமம் கவனம் செலுத்துங்க. நீங்க நம்ம வீடியோ மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது, யூடியூப்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய வீடியோ இருக்கு ஆன்லைன்ல என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பீப்புள் யாரு பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்கிறவங்க தான் அதிகமா பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட அந்த ஆன்லைன் கேனிங்னாலே ஆடை கிளிக் பண்றது, அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றது, இல்லை லிங்கை 4 பேர்கிட்ட ஷேர் பண்றது அப்படிங்கறத மட்டுமே ஒரு விஷயமா பரப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம மக்களால இதுல அந்த அளவுக்கு அதிகமா வருமானம் பார்க்க முடியல. அண்ட் நம்ம மக்களும் இந்த விஷயத்த மட்டுமே ஃபாலோ பண்றதுக்கு விரும்புறாங்க. அவங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு ஆடை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு $5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, ஆடை கிளிக் பண்றதுக்கு $5, ஓகே சரி நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமிட்மெண்ட் எடுத்துருந்தாங்க. ஆனா நீங்க அங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், 1000 ads கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும், அப்பதான் நமக்கு $5 கிடைக்கும். இல்ல 10 பேருக்கு நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும், அப்பதான் நமக்கு அந்த ஆப்ல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ற மெத்தட்ல எல்லாத்துலயுமே இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், இந்த மெத்தட் எல்லாமே ஆன் டைம். நீங்க இன்னைக்கு உட்காந்து 100 ads கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு $2 கிடைக்கும் அப்படிதானே தவிர, அது ஒரு பிசினஸ்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தருக்கு நீங்க சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கீங்க. நீங்க வந்து உட்கார்ந்த இடத்துல, நீங்க இருந்த இடத்துல யாரோ ஒருத்தருக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களை வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இந்த இடத்துல இதே இது நீங்க வந்து அதை ஒரு ப்ராடக்டை எடுத்து இல்லை ஒரு பிஸ்னஸாக எடுத்து அதுக்கு நீங்க ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் நமக்கு ஸ்டார்ட் அப்ல ஒரு ஸ்டடி பண்றதுக்கான டைம் மட்டும்தான் அதிகமா இருக்குமே தவிர, மத்தபடி ஆன்லைன் மெத்தட்ல நம்ம ஏர்ன் பண்றதுக்கு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் செலவிட்டா மட்டுமே போதும், பக்காவா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு ஈஸியா ஆட கிளிக் பண்றேன் இல்ல நான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றேன் அப்படின்னா அது யாருக்குமே யூஸ் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஓனர் தவிர அவர் எதுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ல இவ்வளவு பணம் தராரு அப்படின்னா, அவருக்கு கஸ்டமர் ஆடியன்ஸ் அதிகமா வேணும், அதுக்காக அவர் ஒரு சர்டைன் அமௌண்ட் செலவு பண்ணி உங்களை டூலா யூஸ் பண்ணிக்கிறாரே தவிர, இதுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே கஸ்டமரை கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு. இதே வேலையை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சு ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா 5 to 10 minutes தான் நம்ம அதுக்கு செலவிடுவோம். ஆனா அதுல இப்போ $1 சம்பாதிக்கிற இடத்துல நமக்கு $100, $200 கிடைக்கும். ஆனா அதை நம்ம மக்கள் யாருமே ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. காரணம் என்னன்னா, அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரீசர்ச் பண்ணணும், எந்த வெப்சைட்ல எப்படி கிடைக்குது அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் அண்ட் அந்த மாதிரி ஒரு மெத்தடை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஒருவேளை வீடியோ முடிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்லைன் ஏர்னிங்கில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்லேயும் நிறைய விஷயம் இருக்குது. பொருளை விற்று கொடுக்கறது, ஐடி சாஃப்ட்வேரை விற்று கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களில் நமக்கு சேல் சக்சஸ் ஆனால் மட்டும்தான் கமிஷன் கிடைக்கும். அண்ட் ஒரு சில விஷயத்தில் லீடு எடுத்து கொடுத்தாலே, கஸ்டமரை கையை காமிச்சு கொடுத்தாலே நமக்கான பேமெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே 24 மணி நேரம் உட்காந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் ஒரு லிங்க் தான் அப்ளிகேட் லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த லிங்கை ப்ராப்பராக கொண்டு போய் ஒரு 100 பேர்கிட்டே 200 பேர்கிட்டே சேர்த்தீங்க அப்படின்னா, இந்த 200 பேரில்
பத்து பேர் உங்களுக்கு ப்ராப்பராக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் கூட அந்த பத்து பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது அண்டு வீடியோ பார்த்து சம்பாதிக்கிற வருமானத்திலிருந்து 100 மடங்கு 200 மடங்கு வருமானம் கிடைக்கும். அதனால நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒன் டைம் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் மெத்தட்லாம் மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சு ஆமாம் நான் வந்து தெரியுது எனக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல் இல்லை ஆனாலும் நான் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஆட்ஸை வாட்ச் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் அது தெரியாமையே உங்களுக்கே தெரியாமையே நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதை தான் ஃபாரினர்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணி அதிக அளவில் பணம் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அண்ட் நம்ம இந்த மெத்தடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நெட் டிராஃபிக், அதாவது ஒரு ஆடியன்ஸ். இன்டர்நெட்னாலே யூடியூப்பாக இருக்கட்டும் என்ன மீடியம் நீங்கள் இன்டர்நெட்டில் சூஸ் பண்ணாலும் சரி இன்டர்நெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண பிறகு உங்களுக்கான ஆடியன்ஸ் இல்லைனா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சிரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் அந்த வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட கடையில் நீங்கள் ஒரு சூப்பர் ப்ராடக்டை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அண்ட் உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்க இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட் அதிக அளவில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு 4 பேருக்கு தெரிஞ்சால் மட்டுமே அந்த ப்ராடக்ட் விற்கும். யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு கடையை வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோதான் நல்லா வச்சுருந்தாலும் சரி உங்களோட கேரக்டர் 100% நல்லா இருந்தாலும் சரி அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆன்லைனில் நீங்கள் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கான டிராஃபிக் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிராஃபிக்கை பற்றின கவலை ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா இந்த இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அவங்க வந்து சும்மா ஸ்டார்ட் அப்புக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் டிராஃபிக்கில் கவனம் செலுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வார அன்னைக்கு பார்த்துக்கலாம், எப்போ ரீச் ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம், எப்போ ரீச் ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே இது நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு மொபைல் கம்பெனியோ இல்லை ஒரு குக்கிங் கோர்ஸோ இல்லை என்ன விதமான ஆன்லைனில் நீங்கள் உங்கள் இன்னைக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஆன்லைன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிங்கிலாகி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டிராஃபிக் தேவைப்படும். அந்த டிராஃபிக் ஆடியன்ஸுக்கு போயிட்டு அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்கன்னா ஒரு ஒருத்தட்டையாக போயிட்டு இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு அதிக விசிட்டர்ஸ் தேவை, அந்த வெப்சைட் 4 பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக விசிட்டர்ஸ் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தியாசமான மெத்தடை ட்ரை பண்ணுவாங்க. எப்படியாச்சும் நம்ம வெப்சைட் மேலே வந்துடாதா, எப்படியாச்சும் நம்ம கூகுள் ரேங்கிங்கில் மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற வெப்சைட்டை தான் நம்மளோட டார்கெட் இந்த மெத்தடில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அண்ட் இன்னொரு விதமான வெப்சைட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஹியூஜ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. எத்தனை பேர் வேணாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கீங்க, மொதல் நாளே உங்களுக்கு 100,000 விசிட்ஸ் வேணும்னாலும் அந்த 100,000 விசிட்ஸை அந்த டிராஃபிக் ஜெனரேட்டர் வெப்சைட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸை தக்க வச்சுக்கிட்டு அவங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்கறதுனால அவங்க ஆடியன்ஸ் அவங்க கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆடியன்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற 100 பேரோ 200 பேரோ 10,000 பேரோ அந்த ஆடியன்ஸை வச்சுட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எனக்கு கீழே 10,000 பேர் இருக்காங்க, உன் ப்ராடக்டை நீங்கள் என்கிட்ட கொடுத்தனா நான் 10,000 பேருக்கு அதை விற்று காட்டுவேன். நான் 10,000 பேருக்கு சேல் பண்ண ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5,000 பேருக்காவது அது போய் சேரும். அண்ட் அந்த 5,000 பேர்லேருந்து உனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுனால உன் ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்க போகுது. அதுக்கு நீ எனக்கு ஒரு அளவு அமௌண்ட் தந்தனா நான் அந்த 10,000 பேருக்கு கொண்டு போய் விற்று கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி டிராஃபிக் ஜெனரேட்டர் வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிராஃபிக் ஜெனரேட்டரில் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்து யாருக்கு டிராஃபிக் தேவையோ அவங்களுக்கு நம்ம டிராஃபிக்கை கொடுக்க போகிறோம். அண்ட் யார் டிராஃபிக்கை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு யாருக்கு டிராஃபிக் தேவைப்படுது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். இந்த ரெண்டு மெத்தட் தான், நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் மட்டும்தான். அண்ட் நம்ம எந்த விதமான கடின உழைப்பும் இந்த இடத்துல பண்ண போகிறது கிடையாது, நம்ம டைரக்டாக ஸ்பாட்டில் இறங்கி வேலை பார்க்க போகிறதும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஆளை கை காமிச்சு தான் கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு ஆள் உனக்கான வேலையை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். அண்ட் இப்படி ஒரு ஆள் ஒன்றை தேடிட்டு இருக்காரு, நீ செய்கிற வேலையை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சைடு நம்ம பாண்டப் பண்ண போகிறோம். இந்த ரெண்டும் பண்ணும்போது அவங்க எப்போ லிங்க் ஆகுறாங்களோ, அவங்க லிங்க் ஆனால் மட்டும் போதும், அவங்க எப்போ லிங்க் ஆகுறாங்களோ அந்த டைமில் அவர் வேலையை செஞ்சு கொடுப்பாரு, இவர் வேலைக்கான அமௌண்ட்டை கொடுப்பாரு, அந்த வேலைக்கான அமௌண்ட்டில் ஒரு பெர்சன்டேஜ் கமிஷனை அந்த வேலை யாருக்கிட்ட அமௌண்ட் போய் சேருதோ அவர் நமக்கு கொடுப்பாரு. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க அண்ட் நல்ல அமௌண்ட், அதனால நான்
சம்பாதிச்சிருக்கேன், அந்த அமௌண்ட்டில் என்னோட ஷேர் உங்களுக்கு ஒரு ஷேர் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேரை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நார்மல் எக்ஸாம்பிள், இப்போ அவருக்கு $100 கிடைக்கினா நமக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ்னா ஒரு $30 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற வெப்சைட்டோட பேர் useproof.com. இது useproof.com நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க டிராஃபிக் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க. புதுவிதமான வெப்சைட் அண்ட் புதுவிதமான யூடியூப் சேனல், புதுவிதமான சோசியல் மீடியா எங்கே இருந்தாலும் சரி, இங்கே என்ன விதமான மீடியம் யூஸ் பண்ணாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட விசிட்டர்ஸ் இல்லை அண்ட் உங்களோட போஸ்ட் ரீச் ஆகலை, இல்லை உங்களோட வெப்சைட் ரீச் ஆகலை, உங்களோட யூடியூப் சேனல் ரீச் ஆகலை அப்படின்னா இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன் அப்படின்னா இதுக்குன்னே அவங்க டீம் ஃபார்ம் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஈஸியாக ஸ்டடி பண்ணி அண்ட் அதுக்குன்னே ஒர்க் பண்ணி அதுக்குன்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த விதமான முதலீடும் பண்ண போகிறது கிடையாது அண்ட் எந்த இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் ஒரு கடை வச்சாலும் சரி, துணிக்கடை வச்சாலும் சரி, என்ன விதமான ஹோட்டல் வச்சாலும் சரி, என்ன விதமான தொழில் பண்ணாலும் சரி, நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கு ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இன்டர்பிரட்டட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சாலும் அந்த ஹோட்டலுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா அதை ஈஸியாக வாங்கி, சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுருக்க பொருள் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த பொருளை கூட ஆன்லைனில் விற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆன்லைன் அவேர்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் அவேர்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு use.com அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த useproof.com என்னோட அனலைசிஸ் படி ஓரளவு நல்ல ரெவன்யூ கிடைக்கி. இந்த useproof.com நமக்கு எப்படி கமிஷன் கொடுக்காங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸடாக கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் ஆகுதோ அந்த சேல் ஆகிற அமௌண்ட்ல இருந்து நமக்கு 30% கொடுத்துடுறாங்க. அவங்க கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான்ஸ்ல கஸ்டமர் எந்த பிளான்ல சேர்றாரோ அந்த பிளானுக்கு 30% நம்ம கொடுத்துருவாங்க. அவரு $100 பிளான்ல சேர்ந்தா நமக்கு $30 கிடைக்கும், அவரு $1000 பிளான்ல சேர்ந்தா நமக்கு $300 கிடைக்கும். நார்மலாவே ஆன்லைன்ல என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க யூஸ் பண்ற வெப்சைட்டை வெப்சைட்டா பார்க்காதீங்க, ஒரு கம்பெனியா பாருங்க. நீங்க எப்படி ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணணும்னா அந்த கம்பெனியோட ஓனர் யாரு அண்ட் அந்த கம்பெனியில என்ன பண்றாங்க அண்ட் அந்த கம்பெனி உண்மையிலே ஒர்த்தா அண்ட் அந்த கம்பெனியில் சேர்ந்தால் நமக்கு உண்மையிலே பேமெண்ட் கிடைக்குமா, இந்த மாதிரி அனலைசிஸை பண்ணிட்டு அப்புறம் அந்த கம்பெனி கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில அந்த கம்பெனி வித்ட்ரா ஆனாலோ இல்லை அந்த கம்பெனி பற்றின டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வந்துச்சுனாலோ உங்களோட நீங்கள் செலவிட்ட டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ முதல்லே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு வெப்சைட்டை பற்றி ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த வெப்சைட்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி வச்சதுன் காரணமாக அதை வச்சு நீங்கள் அந்த வெப்சைட் கூட எப்படி ட்ராவல் பண்ணலாம், உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஏர்னிங் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான், யார் எந்த வெப்சைட் சொன்னாலும் உடனே நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டை போயிட்டு ஜாயின் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களோட அனலைசிஸை பாருங்கள், ஒரு யூடியூப் வீடியோவில் பாருங்க, இல்ல கூகுள்ல ரிவ்யூ பாருங்க. நமக்கு முன்னாடி விசாரிக்கிறதுக்கு இடம் இருக்காது, இப்ப விசாரிக்கிறதுக்கு ஏராளமான இடங்கள் இருக்கு அண்ட் கிராஸ் செக் பண்றதுக்கு ஏராளமான இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்க எந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணாலும் அதை ஒரு கம்பெனியா பார்த்து அந்த வெப்சைட்ல போயிட்டு ரிவ்யூ பாருங்க அண்ட் அந்த வெப்சைட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க, எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ற useproof.com ரொம்பவே ஜெனியூனான வெப்சைட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும், அண்ட் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த வெப்சைட்டை இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணால் போதும், அதுக்கு இடையில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இந்த வெப்சைட்டில் முக்கியமாக இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாகவே உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பொருளை டைரெக்டாக அந்த பொருள் 100 ரூபாய் அப்படின்னு நான் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் அந்த பொருளை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்கள் இந்த ஒரு 30 நாள் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்படின்னு சொன்னா நான் நீங்கன்னு இல்லை, ஒரு 100% பேரில் 80% பேர் இலவசமாக கிடைக்கி அதான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பொருளை வாங்குவாங்க. அதே மாதிரியான ப்ராடக்டை மேக்ஸிமம் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக சைன் ஆகலாம். அதனால தான் இந்த useproof.com சொல்கிறேன். இந்த useproof.com 14 நாள் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்காங்க. இந்த 14 நாளில் கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த பொருளை வாங்குவார், பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுவார். ஆனால் இந்த 14 நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயி அந்த கஸ்டமரை அந்த பொருளை வாங்குறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. அவங்களோட ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு பார்த்து 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 கவனித்து அதன் மூலமாக கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிடுவாங்க. இதில் நம்மளுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இருக்காது. முழுக்க முழுக்க அந்த ப்ராடக்டை சேல் பண்ண என்ன விஷயமோ அதை அந்த கம்பெனியே பார்த்துக்கிடும். useproof.com ரொம்ப ஈஸியாக கையாளுவாங்க. நம்ம இப்படி useproof.com ஒரு வெப்சைட் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஷயத்தை மட்டும்தான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோமே தவிர கஸ்டமர் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கும் useproof.com இடையில இருக்கிற டீலிங் தான் நம்மளுக்கு எப்போ அந்த ப்ராடக்ட் சேல் ஆகுதோ சேல் ஆகுறதுலேருந்து 30% கமிஷன் நமக்கு வந்துடும். useproof.com ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் பிரச்சனை இருக்கா இல்லைன்னா இந்த மெத்தடில் என்னென்ன எதுவும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது பாட்டம் வந்தீங்க அப்படின்னா அதில் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நியூ டேப்ல பார்ட்னர் நம்ம அந்த கம்பெனியில் போயிட்டு ஒரு பார்ட்னராக சேர போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு. அதிலே போட்டிருக்கோம் உங்களுக்கு 30% கமிஷன். அதாவது நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணதுக்கு அந்த கம்பெனிக்கு உதவுறீங்களோ அந்த அமௌண்ட்ல 30% அது வந்து இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸடாக கிடையாது. நீங்கள் $100 $30 கிடைக்கும், $1000 $300 கிடைக்கும். அந்த மாதிரி ரேஷியோ தான் 30% அவங்களுக்கு எவ்வளோ சேல் ஆகுதோ அதில் 30% அமௌண்ட் உங்களுக்கு கொடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபிலியேட் லிங்க் கொடுப்பாங்க. நார்மலாகவே இந்த ஆஃபிலியேட் லிங்கை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க, யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவாங்க, குவாரால போஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி அந்த மாதிரி ரேண்டமாக தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு அந்த லிங்க் வேணும் இந்த லிங்க் யார் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் சும்மா நம்ம போஸ்ட் பண்ணுவோம், எவனாச்சும் ஒருத்தன் கிளிக் பண்ணுவான், கிளிக் பண்ணால் நமக்கு லக் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமா அதே தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒரு படி மேலே போய் நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட வேலை டிராஃபிக் ஜெனரேட் பண்ணுறது, ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த ஆடியன்ஸை யார் இன்க்ரீஸ் யாருக்கு தேவைப்படும் இது அப்படின்னு சொல்லி ஒரு படி மேலே போய் யோசிக்க போகிறோம். ஸோ இந்த அப்படிங்கும்போது நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி எல்லாருமே அவங்க கம்பெனி ஷார்ட் டைமில் ரொம்ப அதிக அளவு வருமானத்தை பெறணும், ரொம்ப அதிக அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகணும், நம்ம வெப்சைட்டை தான் எல்லாரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகராக இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நான் இந்த வேலையை உனக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன், 14 நாள் நீ 14 நாள் இந்த வேலையை பார்த்துக்கோ, அதுக்கு நீங்கள் உனக்கு ஒருவேளை 14 நாள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஒருவேளை உனக்கு இந்த வேலை பிடிச்சிருந்து அப்படின்னா ஒருவேளை நீ உண்மையிலேயே நாங்கள் ஒர்த்துன்னு நினச்சேன்னா நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் ஈஸியாக அவர் வந்து அந்த 14 நாளைக்கு உங்கள்கிட்ட எந்த விதமான முதலீடும் நீங்கள் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிடுவார். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுளில் சும்மா ஒரு ஏதாவது ஒரு ரேண்டமாக டைப் பண்ணுறோம். இப்போ குக்கிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் இப்போமே குக்கிங் கோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அந்த குக்கிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற நிறைய ரிசல்ட் நமக்கு கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் காமிக்கும். ஸோ இந்த சர்ச் ரிசல்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல வர ஃபர்ஸ்ட் பேஜோ செகண்ட் பேஜோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு 4வது பேஜ் 5வது பேஜ் யூஸ் பண்ணுவோம். ஏன் 4வது பேஜ் 5வது பேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேஜ் 3 பேஜில் வர்றது ஆல்ரெடி அவர் இந்த மாதிரி நிறையா விசிட்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால தான் அவங்க பேஜே ஃபர்ஸ்ட் 2 பேஜில் காமிக்குது. நம்ம டார்கெட் யார் அப்படின்னா 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறவனா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வரது. அவனுக்கு தான் எப்படா நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பேஜ் சர்ச் ரிசல்ட்டில் 4வது பேஜ் இல்லை 5வது பேஜ் யூஸ் பண்ணுவோம். இந்த 4வது பேஜ் 5வது பேஜில் ரேண்டமாக ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ரேண்டமாக லிங்கை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு பேஜ் கண்டிப்பாக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது அந்த வெப்சைட்டை பத்தி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணுங்க அந்த வெப்சைட்டை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. நார்மலா எந்த ஒரு வெப்சைட் எடுத்தாலுமே காண்டாக்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அது இமெயில் மூலமாக இருக்கலாம், ஃபோன் மூலமாக இருக்கலாம், இல்லை சேட்டிங் மூலமாக இருக்கலாம், எப்படி இருக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இமெயிலே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ப்ராப்பரான ரீப்ளை கிடைக்கும் உங்களுக்கு அண்ட் ப்ராப்பரான ஒரு வழியும் கூட. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கான்டாக்டர்ஸில் போயிட்டு அந்த வெப்சைட்டோட இமெயில் ஐடி எடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் உங்கள் வெப்சைட்டை ஆன்லைனில் பார்த்தோம், ஸோ உங்களோட வெப்சைட் வந்து ஒரு க்ரோவிங்கான வெப்சைட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்த
அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து போங்க. புகழ்ந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட டிராபிக்கை ரொம்ப ஈஸியா எங்களோட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் உங்களோட டிராபிக் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்க எங்களோட 14 ட்ரையல் பிளான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த ட்ரையல் பிளான்ல நீங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆனா மட்டும் நீங்க எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போதும். அப்படி இந்த ட்ரையல் பீரியட் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாத பட்சத்தில் நீங்க எங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் கெட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆஃபிலியேட் லிங்க அந்த மெயிலில் இன்க்ளூட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த ஆஃபிலியேட் லிங்க கிளிக் பண்ணும்போது எந்த பேஜுக்கு போகும் அப்படின்னா, யூ குரூப்ல தான் போகும். யூ குரூப்ல போய் அவங்க சைன் அப் பண்ணுவாங்க. அந்த youtube.com கூட அவங்க பாண்ட் ஆன அப்புறம் நமக்கும், நம்ம இப்போ ஒருத்தருக்கு மெயில் பண்ணியிருக்கோம்ல, அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. யூ குரூப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கஸ்டமரை ஸ்டடி பண்ணி அவருக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்த்துருவாரு. சேர்த்துட்டு அவரு முக்கியமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை விற்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியை பார்ப்பாரு. கஸ்டமர் எந்த விதத்துல அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காருன்னு பார்த்து அதான் அந்த கஸ்டமரோட மைண்ட் செட் அனலைஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை அவங்க கண்டிப்பா சேல் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு முறையில் நீங்க வந்து ஒரு 100 கஸ்டமர் கொடுக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு 50 கஸ்டமருக்கு அவங்க சேல் பண்ணிடுவாங்க. அப்படி சேல் பண்ண திறமை இருக்கிறதுனால தான் அவங்களால இந்த பிசினஸ் பண்ண முடியுது. அண்ட் இதையும் ஒரு பிசினஸ் எடுத்து பண்றாங்க. அப்படி அவங்களால சேல் பண்ண முடியாது அப்படிங்கும் போது அவங்க இந்த பிசினஸ் ஒரு பிசினஸ் எடுத்து பண்ண மாட்டாங்க, அவங்களால ரன் பண்ண முடியாது. ஸோ இது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா நடக்கும். நடக்கிறதுனால தான் இப்படி ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம எது எடுத்தாலுமே இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இது வரைக்கும் நினைச்சாலும் இனிமே நினைக்காதீங்க. ஆன்லைன்ல எல்லாமே சாத்தியம் தான். அதை சாத்தியப்படுத்தி தான் நிறைய பேர் ஓவர் கம் பண்ணி அதிக அளவுல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனிக்கும் தனித்தனியா போயிட்டு இமெயில் பண்ணாதீங்க. அது உங்களோட டைமை நீங்களே வேஸ்ட் பண்ற மாதிரி. மொத்தமா ஒரு மணி நேரம் செலவிட்டு ஒரு சர்ச் ஹிஸ்டரியில 5வது பேஜ்ல இருந்து 10வது பேஜ் வரைக்கும் என்னென்ன வெப்சைட்லாம் வருதுன்னு பாருங்க. அந்த வெப்சைட்டோட காண்டாக்ட் லிஸ்ட், காண்டாக்ட் இமெயில் ஐடி எல்லாம் எடுங்க. எடுத்துட்டு அந்த ஒரே மெயில் நீங்க ப்ராப்பரா வந்து ஒரே இப்போ ஒரு டாபிக் குக்கிங் கோர்சஸ் அப்படின்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அந்த குக்கிங் கோர்சஸ் ரிலேட்டட் ஒரு மெயில் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணுங்க. நல்லா அட்ராக்டிவா எல்லாருக்கும் பிறந்துற மாதிரி ஒரு மெயில ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஆஃபிலியேட் லிங்க் இன்க்ளூட் பண்ணி எல்லாருக்கும் பிசிசி வைங்க. பிசிசி வச்சுட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மெயில ஓபன் பண்ணி பாக்குறவர் எண்டில் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவர் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாரு. அண்ட் ஒரு 30 கம்பெனி 40 கம்பெனி சேத்து பண்ணும்போது உங்களுக்கான வேலை மிச்சம். அந்த 40 கம்பெனிக்கும் தனித்தனியா போயிட்டு மெயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பிசிசி வைக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இண்டிவிஜுவல் மெயில் வைக்கலாம். ஆனா நீங்க இண்டிவிஜுவல் மெயில் வச்சாலும் கூட நீங்கே போயிட்டு அவரை வந்து உங்ககிட்ட ப்ராடக்ட்டை பத்தி ஏதாவது ஒரு டவுட் கேட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அதனால நீங்க பிசிசியே வாங்க. பிசிசி வச்சுட்டு உங்களோட லிங்கை ப்ராப்பரா அவர் எப்படி கிளிக் பண்ணா ப்ராப்பரா அந்த லிங்க் ஓபன் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஓரளவு ஹைலைட் பண்ணி நீங்க உங்களோட லிங்கை கொடுங்க. ஒருவேளை அந்த 100 பேர்ல உங்களுக்கு ஒரு 50 பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரையல் பீரியட் எடுத்தா கூட உங்களோட லீடு சக்சஸ் ஆயிரும். குறிப்பிட்ட அளவு லீடு கொடுத்தாலே உங்களுக்கு ஓரளவு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஏன்னா அவங்க ஒரு லீடு ஜென்ரேட் ஆக கண்டிப்பா உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே எத்தனை பேர் லீடு ஜென்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஏதாவது பிளான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியப்படும், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா யோசிக்கிறோம். அதை அட்வான்டேஜை வச்சுதான் இந்த காம்படிஷன் ஆன்லைன் பிசினஸ்ல அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்ல இருக்கிற அந்த காம்படிஷன் கம்மியா இருக்கிறத வச்சுதான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அதை நம்ம இப்பவே இப்படி இல்லை கண்டிப்பா இது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப ஈஸியா சைன் பண்ணலாம். முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கோக் பாட்டில் வாங்குறீங்கன்னா அந்த கோக் பாட்டிலோட விலை 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் இருக்கும். ஆனா அந்த கோக் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரவருக்கு அந்த கோக் கம்பெனி எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னு சொல்றத ஒரு டைம் நீங்க நினைச்சு பாருங்க. 1 கோடி 2 கோடி அப்படி பே பண்றாங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வேல்டு ஃபுல்லா இருக்கு. அப்ப எவ்வளவுக்குள்ள அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணும், 10 ரூபா பொருளை விற்கிறதுக்காக அவங்க இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளவு பே பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ வரும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான மைண்ட் செட் வரும். ஸோ அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்லைன் ஏர்னிங்ல. ஸோ நீங்க அனுப்புற ஒரு லிங்குமே உங்களுக்கான வருமானத்தை கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணி கொடுத்தே இருக்கும். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் போரிங் இல்லாட்டினா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஒரு டைம் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகி ஒரு ரெவன்யூ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல இருக்கிற வளைவு சுழிவு அண்ட் நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த மெத்தடே சூப்பரா அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. இதை விட சூப்பரா உங்களுக்கு கஸ்டமர் ரீச் பண்றதுக்கு அண்ட் கஸ்டமர் வித்தியாசமான